உன்னிடம் சம்மர் செய்யும் அளவிற்கு என்னுடைய சக்தியாகப்பட்டது குறைந்து கொண்டே வருகிறது. என்னை விட்டுவிடு, அது சக்தியை என்னை விட்டுவிடு. உன்னால் விட்டுவிட வேண்டுமா? அத்தனை தமிழர் ஓடி வந்தாயே, ஒவ்வொரு சமரிலும் உனக்கு உயிர் பிச்சை அளித்தேனே, அப்படியெல்லாம் வீரவத்தில பேச்சு விட்டு இப்போது வந்து உயிர் பிச்சை கேட்டா நான் எப்படி கொடுக்க வேண்டும்? கொடுக்க முடியாது. நீ செய்த சமர் போதாது. வாடி வா. தாயே ஆதிசக்தி, நீயே ஆதியில் தோன்றியவன், நானோ பாதியில் தோன்றியவன். நான் எதற்காக அந்த உருவம் எடுத்தேன்? என்னுடைய கணவரையும் என்னுடைய பேர குழந்தையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே இவ்வுருவம் எடுத்தேன். ஆதிசக்தி, உன்னிடம் சம்மர் செய்யும் அளவிற்கு
என்னிடம் சக்தி போதாது சாதி சக்தி, என்னை விட்டுவிடு, அது சக்தி என விட்டுவிடு. ஆடிய மாகாளி, எத்தனை முறை உனக்கு உயிர்ப்பு சேர்த்திருப்பேன். அப்படி இல்லாமல் என்னுடைய பதத்தில் நீ விழுந்து விட்டால் நான் உனக்கு உயிர்ப்பு சேர்த்து ஒரு போதும் கிடையாது. நீ செய்த தமர் கிடையாது. வாடி வா, மீண்டும் தமர் செய்ய வேண்டும். வாடி வா, ஒரு கால முடியாது. வாடி காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உருவம் எடுத்தேன். நீங்கள் தான் எப்படியாவது என் பேரை குழந்தையும் என்னுடைய கணவரையும் மீண்டும் தர வேண்டும். ஆதிசக்தி, உன்னுடைய கணவரையும் உன்னுடைய பேரில் நான் திரும்பி தர வேண்டுமா? ஒரு காலமும் என்னால் முடியாது. அடி மாகாளி, ஐயோ பாவம், போனால் போகட்டும், உனக்கு உயிர்ப்பித்து தருகின்றேன். ஆனால் ஒன்றி என்னை போன்ற கோர ரூபத்தில் இருக்கும் காரணத்தால் உனக்கு நான் உயிர்ப்பிச்சை போது தருகின்றேன். ஆம், உயிர்ப்பிச்சை பெற்றுக் கொண்டேன். இனி மேலே கண் முன்னே தென்பட்டால் நடப்பதே வேறு. போய்விடு, நான் உனக்கு உயிர்ப்பிச்சை அளித்தேன். உயிர்ப்பிச்சை தந்தீங்க, நான் மிக்கவும் மகிழ்ச்சி கொண்டேன். இதோ பார்த்தாயா, உயிர்ப்பித்தை உனக்கு அழைத்து விட்டேன். ஆம், உன் உயிரை காப்பாற்றிக் கொண்டேன். எங்கிருந்து சென்று விடேன்? இன்னொரு முறை என் கண்ணில் தென்பட்டால் உன்னை உயிரோடு விடமாட்டேன். நீங்கள் தான் என்னுடைய கணவரையும் என்னுடைய பேர குழந்தையும் காப்பாற்றி தர வேண்டும். நீங்கள் மட்டும் கணவரையும் பேர குழந்தையும் காப்பாற்றி தரவில்லை என்றால் இதோ இருக்கும் அக்கினி குளத்தில் குதித்து என் உயிரை மாற்றிக் கொள்வேன். வேண்டாம், நீ உன்னுடைய கணவரையும் உன்னுடைய பேரனையும் நான் காப்பாற்றி தர வேண்டுமா? இதோ பார்த்தாயா, உன்னுடைய பேரனையும் உன்னுடைய கணவரையும் என்னால் காப்பாற்ற முடியாது. ஆம், மதத்தருக்கிடாகப்பட்டவன் உன்னுடைய பேரனை எதற்காக சிறையில் வைத்திருக்கின்றான்? எதற்காக? மதத்தருக்கிடாகப்பட்டவன் என்னிடத்தில் ஒரு நாள் என்னிடத்தில் வரம் ஒன்று வாங்கினான். எப்படிப்பட்ட வரம் தெரியுமா? வராக வென்று வரும். இந்த உலகமே அவனுக்கு அடக்கமாக வேண்டும் என்று வரத்தை வாங்கினான். ஆம், 32 ஆண்டுகள் அச்சுறுத்தோடு இருக்க வேண்டும், தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். ஆம், என்னவென்று நரபலி ஒன்று கேட்டேன். அப்படிப்பட்ட பொருத்தத்தில் யார் இருப்பது? உன்னுடைய பேரன் தான் இருக்கின்றான். அவளுக்கு அந்த வருமாகப்பட்டது பழிக்க வேண்டும் என்றால் எனக்கு நரபலி தர வேண்டும். 48 நாட்களுக்குள் தர வேண்டும் என்று உரைத்தேன். ஆனால் ஒன்று, உன்னுடைய பேரனையும் என்னால் காப்பாற்ற முடியாது. உன்னால் தான் முடியும். எப்படி? எப்படி தெரியுமா? அந்த வருமாகப்பட்டது பழிக்க வேண்டும் என்றால் 48 நாட்கள், அதாவது ஒரு மண்டலம், அந்த ஒரு மண்டலத்திற்குள் அந்த நரபலி குறித்தால் தான் அந்த வருமாகப்பட்டது பழிக்கும் என்று உரைத்தேன். இன்றைய எத்தனை நாட்கள் ஆகின்றது தெரியுமா? 48 நாட்கள் முடிய ஒரு மணி நேரம் இருக்கின்றது. அந்த ஒரு மணி நேரத்தை அந்த மதத்தெருக்களை சந்தித்து அந்த ஒரு மணி நேரத்தை அவனிடம் சமர் புரிந்து கழித்து விட்டால் உன்னுடைய பேரனை நான் காப்பாற்றுகின்றேன். ஆதிசக்தி, தாங்கள் உரித்த பிரகாரமே நான் அப்படியே செய்கிறேன். ஆகட்டும், சென்று வா. அடே மகத்தரிக்கா, என்ன ஒரு அடுக்கமாக கேட்பாய். நீ எப்படி நரபலி கொடுக்கிறாய் என்று பார்க்கிறேன். உனக்கு மரம் பழிக்கின்றதா என்று பார்க்கின்றேன்.